டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்தாச்சு. பத்தாம் அங்கு எல்லாரும் வந்து மூணாவது நாலாவது அவங்கள இறங்கிடுறேன், பத்தாவது அவங்க வந்து சேர்றதுக்கு வச்சுட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து பெல்மண்ட் உள்ள இறங்கி ரக்வானம் போகிறோம். இது பாபு வந்து இறங்கி தெனியா ரோடுக்கு போயிட்டு கொஞ்சம் அதாவது எம்கியூப் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ரக்வான பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம்.
ஆத்துல அவனோட ஈசி வந்து நீங்கள் சுற்றி போற வழியும் டீக்குதா இப்போ ஏழாம் மங்களான் ஹாய் ஹாய் கைஸ் டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்தாச்சு இது 10 மங்கு இது ஒரு 5 அவர் பயணம் அடுத்து வந்து எல்லாரும் வந்து 3வது 4வது அவங்கள இறங்கிடுறேன் 10வது அவங்க வந்து சேர்றது கொஞ்சம் கீழே இருந்து கஷ்டமா நாங்கள் வீதி போட்டா இது காட்டு மத்தியில நிக்குது கூல் ஏரியான்னு சொன்னா எங்களுக்கு நினைவு வர்றது வந்து நோரலியா ஹேட்டன் அம்மா ஏரியா தான் ஆனால் உண்மையிலே இங்கே ரக்வானன்
நல்லா கூலாகவும் நிற்குது, நல்ல கிளைமேட்டும் வேற லெவல் கிளைமேட். ஸ்ரீலங்காவில் அவ்வளோ இடமுகளிலிருந்தும் நீங்கள் ஏன் இந்த ரோட்டை பார்க்க வந்த அவ்வளோ தூரத்துலேருந்து? ரோடு மட்டும் இல்லை, இது ஒரு காடு, அடர்ந்த காடு. இது வந்து அந்த எங்கடா எந்த எந்தெந்த ஃபாரஸ்ட்? இது சிங்கராஜ ஃபாரஸ்ட் ஒரு பகுதி தானே, இது ஒரு பகுதி. இந்த ஏரியாவில் வந்து ஊடுகள் கூட இல்லை. இந்த யானை முதலாவது வங்கிலிருந்து பத்தாவது வங்கு வரங்காட்டியும் ஒரு ஊடு கூட இல்லை.